அண்ணன் கையா தான் சாப்பாடு கடை விட்டு பாருங்க அண்ணா அடுத்த ஓட்டையில பாருங்க நிச்சயம் ஜாழ்ப்பாணம் வாங்க கண்டிப்பாக சின்ன வயசுல அதிகம் விளையாடுவோம் இதை போட்டி வச்சு அப்படியாண்ணா பாருங்க அண்ணன் வீட்டுக்குள்ள போய் கொண்டுக்கிறோம் வணக்கம் ரவளே யாழ்ப்பாணத்து தவகரன் இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிற மூக்கையூர் மீன்பிடி துறைமுகத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா காலை மணி நேரத்தில் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து ஏலம் விட்டு கொண்டிருக்கீங்கன்னா மற்ற என்ன மாதிரி ஏலம் பிடினம் மற்றது எப்படி மீன்களை கொண்டு போயினா பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மீனவன் அண்ணா வந்து இங்கேருந்து ஒவ்வொரு கடைகளுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறார் இந்த மீன்களை அதுகளையும் பார்ப்போம் எப்படி செய்யணும் என்ன மாதிரி இருக்குண்டு வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு என்னடா உங்களோட நாட்டில் எப்படி அந்த மீன்கள் கொண்டு வந்து ஏலம் வைப்பினோம் அதே மாதிரி பிடிச்சு கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஏலங்கள் நடக்குது இந்த மீன் பார்த்தீங்கன்னா நாட்டு நகர அது மஞ்சக்கிரி மஞ்சக்கிரி மஞ்சள்கிரி அந்த இதாம் பார்த்தீங்கன்னா கணவாய் நண்டு எல்லாமே இருக்குது இதுல பாத்தீங்கன்னா ஏலம் ஏலம் நடக்குது ஏலம் போய் கொண்டிருக்கேனே இதுல பாத்தீங்கன்னா ஐஸ் போட்டு ஏத்தி கொண்டிருக்கீங்க தங்கப்பாப்பா தங்கப்பாப்பா டேஸ்டா இருக்குமா உங்கள் மீனவன் கடைக்கு போகுது இவ்வளவு பாருங்க சிங்கிரால் கடிக்குமா சொல்லு விளையாடு ஜாமான் விளையாடுறீங்க சிங்கிராட பாருங்க எப்படி இருக்குண்டு கறி என்ன இல்லை நல்ல டேஸ்டாக இருக்குமா அடிக்குது போட்டு பாருங்க ஓட்டப்பட்டி போய் போடுது ரெண்டு சிங்கிராடுக்கும் ஓடுங்க ஓடுங்க அவர் பயன் கொடுத்து விடுறாரு இது நல்ல டேஸ்டா இருக்குமா ஆ இது லெஃப்டர் 1 கிலோ வந்து 2500 ரூபாய் அப்படியே இதுல வந்து 5000 ரூபாய் 1 கிலோ ஓகே இதுக்கு என்ன பேர் இந்த ஆளுக்கு டைகர் ரால் ஆ அட பெருசா இருக்கேனா என்ன விலை கிலோ வரும் கிலோ 1000 ரூபாய் வரும் 1000 ரூபாய் வரும் 1800 ரூபாய் ஓகே கருவன்றால் பாருங்க கிலோ என்ன விலை போகுது 1000 ரூபாய் போகுது 1500 போகுது சரி பாருங்க இதுல இருந்து இந்த மூக்கையூர் பீச் வந்து போய் கொண்டிருக்கு பாருங்க இப்படி நேருக்கு போகுது என்னண்ணா அப்படி நேருக்கு போகுது ஆமா நேர் அப்படியே கடல் வந்து எப்படின்னா கடல் இருக்குல்ல இருக்கு அது எதற்காண்டி போட்டிருக்காங்கன்னா மண் அரிப்பு
நீரோட்டம் எல்லாத்தையுமே இந்த ஸ்டார்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஸ்டார்கள் தான் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு தான் இப்ப நீங்க எந்த ஹார்பரா எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி ஸ்டார்கள் போட்டிருப்பாங்க. சும்மா ஏதோ ஒரு கல்ல ஒரு முண்டாங்க ஒரு பெருசா ஒரு ரவுண்டா செஞ்சுலாம் தூக்கி போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி போடுவாங்க. ஏன்னா அந்த கடற்கரை ஏரியா மணல் அரிப்பு அதிகம் இருக்காது. அப்புறம் வந்து அலை வந்து ஸ்பீடை கட்டுப்படுத்தும். கடல் நீரோட்டம் இருக்கும், எப்பவுமே கடல் பகுதியில தான் இதை போட்டிருப்பாங்க. அது வந்து நீரோட்டம் இருக்கும், அந்த நீரோட்டையும் இது வந்துகிட்டே கண்ட்ரோல் பண்ணும். அதனாலதான் கடலுக்குள்ள நிறைய நீங்க எங்க ஹார்பர் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஸ்டார்கள் போட்டார்கள். அதான் நாங்க அதுலயே தான் போட்டிருக்கோம். அப்படியா? இது எதுக்குன்னா இது ஹார்பருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு, ரெண்டு பாதுகாப்பு. நாங்க உங்களுக்கு அப்படி பாருங்க, நல்ல வடிவா இருக்கு இந்த இடம். அந்த வடிவு எதுன்னு சொல்றேன். இது வந்து எதுக்குன்னா வாங்க, இது வந்து இதுதான் அந்த ஹார்பர் வந்து நுழைவு இடம். இப்போ இதுக்குள்ள போட்டு உள்ள வரும்போது இந்த உள்ள ஊருக்குள்ள வந்து இந்த போட்டுகள் கட்டி போட்டு கிடத்துக்கு அலை வராம தடுக்கிறதுக்காண்டி ஆளுகளை வந்து இது போட்டுகளை கட்டி போடுறாங்க. கட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? லீவு இன்னைக்கு எதுக்குடா லீவு? அதனால இது என்னன்னா இந்த மாதிரி இது வந்து முகத்துவாரம் சொல்லுவாங்க. ரெண்டுக்கு வந்துகிட்டு முகத்துவாரம் அங்கேயும் இங்கேயும் வந்தா அந்த சைடு வர்ற அலையும் கட்டுப்படுத்திடும், இங்கிட்டு வர்ற அலையும் கட்டுப்படுத்திடுமா? ரெண்டு சைடு வர்ற அலையும் கட்டுப்படுத்துறதுனால இந்த உள்ள வந்துகிட்டு அழகே இருக்காது. அப்ப போட்டுகள் உள்ள போட்டிருந்தோம்னா போட்டுகள் வந்து ஒன்னு அடிக்காது, ஒண்ணு போல சும்மா கிடக்கும். இதே இந்த கல்லு போடலைனா இந்த இடத்துல இருந்து ஒரு அலைகள் ஓடி வந்து இப்படி உள்ள வரும். இந்த அலைகள் உள்ள வந்து மடக்கி அடிக்கும் போது போட்டுகள் நிறைய நொறுங்கும். அதற்காண்டிதான் இதுவே கொஞ்சம் இது இது வந்துகிட்டு இந்த காலகட்டங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னும் கச்சாங்கலம் சொன்னாங்கன்னா இந்த உள்ள அலை வரதான் செய்யும். அப்ப இன்னும் வந்து முகத்து வரத்தை கொஞ்சம் வளைக்கணும். அதுக்காண்டி இப்ப வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இது வந்து இதுவே பிளானிங்ல கொஞ்சம் தவறு நடந்திருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் அதை வளர்ப்பாங்க. பாருங்க நல்ல வடிவா இருக்கு இந்த கடற்கரை. அப்படி வாங்க, அந்த பாத்தீங்கன்னா தண்ணி சூப்பரா இருக்கும். வெளிநாட்டு கடற்கரை எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த மணல் வந்து கொஞ்சம் அந்த வெள்ளை பாருங்க. இந்த இதான் இந்த பீச் தான் கொஞ்சம் வடிவான பீச். இதை போய் பார்ப்போம். நல்லா இருக்கு. கடற்கரைக்கு அடிக்கடி இதுல ஒரு விளையாட்டு அடிக்கடி நடக்குது. பாருங்க பந்தயம் வச்சதுல எல்லாம் விளையாடுறவையா சின்ன வயசுல. இவ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டு பாருங்க. இவத பாருங்க அப்பா சின்ன வயசுல அதிகம் விளையாடுவோம் இந்த போட்டி வச்சு. அப்படியாண்ணா அண்ணன் வரங்கதெல்லாம் சின்ன வயசுல அதிகம் விளையாடுறதா? இப்படி போட்டா இன்னொரு தான் பஸ்ட் போகுது. நல்ல வடிவா இருக்கு இந்த கடற்கரை. இந்த அங்காள இருக்கிற அந்த கல்லுகள் குட்டி மாலத்தீவு போக முடியல. மூக்கூர் வந்துருங்க. மூக்கையூர் வந்துருங்க. மூக்கையூர் வந்தீங்கன்னா அண்ணனை சந்திக்கலாம். ஒரு கல்லு கூட இல்ல. தண்ணிக்க வச்சா நடக்கிறாது. மூக்கையூர் கடல்ல வந்து கால் நினைக்க போறோம்.
நல்ல ஒரு அமைதியா அமைதியா இருக்கண்ணா. ரொம்ப அமைதியா இருக்கும், இதுல அமைதியா இருக்கும். இன்னும் ஒரு மாசம் போயிட்டுனா கூற தாண்டவம் ஆடும். அப்படியா? அப்படியே மொரட்டு மொரட்டு அலையாவும், பெரிய பெரிய அலையா அடிக்கும். என்னடா கண்டுபிடிச்சீங்க? அதாவது அதுல ஒரு வித்தியாசமா இது போட்டிருக்கீங்க, குழி போட்டிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னாடா நாங்கள் எங்கட உங்கள் மீனவ அண்ணாட்ட வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். பாத்தீங்கன்னாடா இந்த இடம் அவ்வளவு இயற்கையா அவ்வளவு வடிவா இருக்குண்டு. பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனை மரம் நிக்குது. இந்த கடற்கரையோட ஒட்டி பாத்தீங்கன்னா பனை மரங்கள் அப்படி இயற்கையாக தான் இருக்கு அண்ணன் வீடு. இந்த மரத்துல எல்லாம் ஏசியில இருந்த மாதிரி ஏசியே தேவை இல்லை. ஸோ அப்படி குளிர்மையா இருக்கிறேன்னா பாருங்க. இந்த வேப்ப மரங்களுக்கு எல்லாம் அண்ணா இருக்கிற இந்த வேப்ப மரம் குளிர் காத்து இந்த பனையல் தைது இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மூக்கையூர் கடற்கரை துறைமுகம் பாருங்க என்ன காத்து அடிக்கிறேன்னா. ஸோ என்ன குளிர்ச்சியா இருக்கு, குளிர்ச்சி இருக்கு அந்த கடல் காத்தஞ்சு அடிச்சுருக்கு. இதுல இருக்கிற வீடுகளை பாத்தீங்கன்னாட்டா சுனாமி அடிச்சதால வந்து பிற்காலத்துல வந்து அந்த அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடுகள் பாருங்க. எங்கட அண்ணன் இருக்கிறாரு சரக்கு கப்பல். பாருங்க அண்ணன் வீட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். அண்ணா எப்படி இந்த தொடர்ச்சியா வீடுகள் தொடர்ச்சியா தொடர்ச்சியா இருக்கும்? ஆமா, ஃபுல்லா பக்கத்துல இருக்கு. இப்ப இந்த விதம் பாதை பாதை இங்கிட்டு வீடு இங்கிட்டு வீடு. அண்ணாண்ட வீட்டை நோக்கி பயணம் செஞ்சு இருக்கிறோம். அதெல்லாம் பாருங்க சின்ன சின்ன வீடு. என்ன சொல்றது பாருங்க, பாருங்க அண்ணாண்ட வீடு இதுதான். பாருங்க அண்ணா வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க அண்ணாண்ட வீடு, உங்கள் மீனவன் அண்ணாண்ட வீடு. இதுதான் நம்மளுடைய பேலஸ், பேலஸ் அரண்மனை, அரண்மனை. அண்ணாண்ட வீட்டை மாத்திரம் வந்திருக்கிறார். பாருங்க அண்ணாண்ட பிளெக்ஸி பிளெக்ஸி பேவார்டு. பிளெக்ஸி பேவார்டு பாருங்க அண்ணா அடுத்த அவார்டோட பாருங்க. உண்மையாகவே வேறு லெவல். 2021 பிளெக்ஸி பேவார்டு எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி சில்வர் பட்டன். உங்கள் மீனவன் மூக்கு பாருங்க கோல்டு பட்டன் வரப்போது விரைவில். அண்ணாக்கு கோல்டு பட்டன், எனக்கு என்ன சில்வரையும் வரையில. நீங்க விரைவில் நீங்க உங்க நாட்டுக்கு போகும்போது உங்களுக்கு கோல்டு பட்டன் வந்துருது, சில்வர் பட்டன் வந்துடும். ரொம்ப சந்தோஷம் அவனோட அன்புக்கு. ஆனா இது ஒரு ஒரு வேற ஒரு அங்கீகாரம் வேணா எங்களுக்கு வர்றது. இதெல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அரங்கு, ஒரு அரங்கு. எனக்கு பார்க்க ஆசையா இருக்கு. பிரசன்ட் உங்கள் மீனவர் மூக்கையூர் ஃபோர் பாசிங் 100,000 சப்ஸ்கிரைபர். எனக்கு 100,000 சப்ஸ்கிரைபருக்கு வந்த இதே பார்சல்ல வரும். பார்சல்ல வரும். ஆமா அண்ணாண்ட எளிமை தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வாழை இலை மட்டும் அண்ணாண்ட வாழை இலை சாப்பாடு கூட போறாரு. பந்திக்கு முந்தணுமா? பாருங்க அண்ணா எங்களுக்கான சாப்பாடு போடுறாரு. உங்கள் மீனவன் அண்ணாவின் கைப்பக்குவத்தில் இன்றைய விருந்து. அண்ணன் கையால சாப்பாடு எங்களை விட்டு காணுமண்ணா, காணுமண்ணா, காணுமண்ணா அடிங்க
உங்கள் மீனவர் பிட்ட என்ன சிக்கன் கறி காணும் எனக்கு லங்கா அடிங்க மட்டன் வரும் மட்டன் குழம்பா மட்டன் குழம்பு ஓ அது கிரேவியா இல்லை என்ன செய்யணுமா காட்டுமா உங்கள் மீனவன் அந்த கை சாப்பாடுமே நல்லா இருக்கு உங்கள் மீனவன் அண்ணா அந்த மகள் இந்த பிறந்த நாளுக்கு தான் வந்திருக்கிறான் பாருங்க பெரிய அளவில் செஞ்சு கொண்டிருக்கிறாரா வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்து நம்ம சின்ன பாப்பா சியால் ராவுக்கு வந்து பிறந்த நாள் சொல்றீங்க Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Siandra. Happy birthday, Siandra. Hey, you got it. Hey, you got it. One. சேந்திரா எல்லாரும் கூட்டி விடு உண்மையா பாத்தீங்கன்னா இந்த கேக் செம டேஸ்டா இருக்கு அப்படி இருக்கு இன்றைக்கு மூக்கையூரில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய இன்றைக்கு இருந்து அண்ணாவை விட்டு சாப்பாடை சாப்பிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்த்டே கொண்டாட்டம் எல்லாம் கொண்டாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மீண்டும் என்ன ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி